ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் டிடிஎஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். டிடிஎஃப்டினா டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இல்லைனா டிடிஎஃப்டி ஷார்ட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்ப்போம். இந்த டெஃபினிஷன் வந்து அனாலிசிஸ் இக்குவேஷன், இன்வர்ஸ் டெஃபினிஷன் வந்து சிந்தசிஸ் இக்குவேஷன். ஓகே, ஸோ டெஃபினிஷன் அனாலிசிஸ் இக்குவேஷன் டிடிஎஃப்டி, த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ டிஸ்கிரீட் டைம் சிக்னல் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் is equal to x of e power j omega இல்லாட்டி x of omega. ரமேஷ் பாபு, டாக்டர் ரமேஷ் பாபு வந்து e power j omega எழுதுவார். நாகுர்கண்ணி, டாக்டர் நாகுர்கண்ணி வந்து x of omega எழுதுவார். ரெண்டுமே ஒன்று தான். சிக்மா n equal to minus infinity x of n e power minus j omega n analysis equation. Synthesis inverse, இன்வர்ஸ்னா என்னது, x of omega கொடுத்துட்டு x of n கேட்பாங்க. அனாலிசிஸ் இக்குவேஷன் டைரக்ட் டெஃபினிஷன் வந்து x of n கொடுத்துட்டு x of omega கேட்பாங்க. எது கொடுக்குறாங்களோ அது உள்ள எழுதணும், சரியா? ஸோ இன்வர்ஸ் வந்து இன்டெக்ரேஷன், ஒன் பை டூ பை எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா என் டி ஒமேகா. இது மைனஸ்னா இது ப்ளஸ், ஈஸியாக நான் வச்சுனா வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லீனியாரிட்டி. ஃபோர் ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் பி எக்ஸ் டூ ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஒன் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் பி எக்ஸ் டூ ஆஃப் ஒமேகா. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி வெரி சிம்பிள். டைம் ஷிஃப்டிங். Fourier transform of x of n minus k is equal to e power minus j omega k x of omega. Minus na minus, plus na plus 4. Now minus prove panirukken, neenga appo plus vechi try panunga. Sigma idana kandu venum. Fourier transform of x of n minus k. X of n na ulla x of n. X of n minus k na ulla x of n minus k. Definition solde e power minus j omega n. So inna bracket irukko adu m vechukonga. Idu vandu assuming zero initial condition vechi prove pandrom. n minus k is equal to m, n equal to m plus k. n minus k is equal to m, n equal to m plus k. So, combination variable n lendu m ah maarudhu. Zero initial conditions. Inga a power m plus n nadu, a power m into a power n. A power m into e power e minus j omega m. Inga a power n nadu e power minus j omega k. E power minus j omega k constant, velathin peedunga. And a summation respect to m. X of m. உள்ளனாக்கு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இது என்னது டெஃபினேஷன். எப்பவுமே ப்ரூஃப் வந்து டெஃபினேஷன் கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஆஃப் ஒமேகா, ஸோ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என், இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா கே, எக்ஸ் ஆஃப் ஒமேகா, ஹென்ஸ் ப்ரூஃப் வந்தவன் இருந்துங்க, சரியா? இன்னொரு விஷயம் சொன்னோம் பார்த்தியா, இங்கே வந்து என் 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 இருந்தால் எக்ஸ் ஆஃப் ஒமேகா, அதே போல் இங்கே எம் 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 இருக்கிறதுனால இது வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா. சிம்பிள் மேட்ரு. அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங். ஒரு சின்ன ஹிண்ட் என்னென்னா, டைம் ஷிஃப்டிங்கில் டைம் ஷிஃப்டான ஃப்ரீக்வன்சி டொமைனில் இ பவரால் மல்டிப்ளை ஆகும். ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டானா டைம் வந்து இ பவர்னால் மல்டிப்ளை ஆகும். இன்னொரு விஷயம், இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ்னா மைனஸ். டைம் ஷிஃப்டிங்கில் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங்கில் மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுனா மைனஸ். இந்த மாதிரி ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க மாட்டேங்க. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ள என்ன இருக்கோ அது அப்படிங்க வரும். நான் ப்ளஸ் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். டெஃபினேஷன் அது இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் எக்ஸ் ஆஃப் என். ஐடியா என்னது, டெஃபினேஷன் கொண்டு வரணும். இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா மைனஸ் ஒமேகா ஏ பவர் எம் டி ஏ பவர் என். ஸோ என்ன சொன்னேன், ஒமேகானா இங்கேயும் ஒமேகா, ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட்னா இங்கேயும் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட். மல்டிபிள் ப்ரூஃப், எக்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஜே ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட், எப்படி என்ன இருக்கலாம். அடுத்தது டிஃப்ரென்ஷியேஷன் ஃப்ரீக்வன்சி. ஃபோர் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என் இன்டூ எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஜே டி பை டி ஒமேகா கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. இது வரைக்கும் லெஃப்டில் ஆரம்பித்து ரைட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரைட்டில் ஆரம்பித்து லெஃப்டில் முடிக்கிறோம். எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா ஈக்குவல் டு சிக்மா என் ந டெஃபினேஷன். எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா டெஃபினேஷன் எழுதுங்க. என்ன பண்ணுறோம், அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா, ரெண்டு சைடும் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா, டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா. இங்கே ஒமேகா எங்கே இருக்கனால இங்கே தான் டெஃபினேஷன் வரும். எழுதி ப்ரூவ் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்துக்கோங்க, அதில் எழுதியை காமிச்சிருக்கேன் ஒரு ஸ்டெப்பாக, சரியா? d by d omega e power minus j omega n. Differentiation of x power n அது nx power n minus 1. So, இது differentiation அது omega power n அருக்கு minus j n e power minus j omega n. அட்துது, differentiation பண்ணா பண்ணிருங்க, multiply by j, both sides. So, multiply by j பண்ணா, இங்க j multiply பண்ணா நாவும் j into minus j, minus j squared. J squared minus 1, minus of minus, plus side. So, இது வந்து sigma n into x of n e power minus j omega n. விஷயம் என்னன்னா, இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்தா இங்கே எக்ஸ் ஆஃப் என், இங்கே என் எக்ஸ் ஆஃப் என் இருந்தா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என், அதுதான் ப்ரூஃப். முடிஞ்சிச்சா? ஆல் தி பெஸ்ட், எழுதி பாருங்க, அவ்வளோதான்.